உன் பேர் ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்ன என்ன உன் பேர்? சுரேஷ். குட். உன் வயசு? 18. ஆர் யூ ஷுர்? சுரேஷ், நீ என்ன தப்பு பண்ணு தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன என்ன தப்பு செஞ்சிருக்க? ஒரு கல்யாணமான பொண்ணு லவ் பண்ணது. லவ் பண்றது தப்பா? ஆமாவா இல்லையா? லவ் பண்றது தப்பு இல்லை. ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணு லவ் பண்றது தப்பு. அப்புறம் ஏன் நீ அப்படி பண்ண? கணேஷ், உன் ஒய்ஃப் மேலே எந்த தப்பும் கிடையாது, பிலீவ் மீ. கணேஷோட சைக்கோ அனலிட்டிக் ரிப்போர்ட் படி பார்த்தா எல்லா பிரச்சனையும் சுரேஷ்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், இஸ் ஏஜ். பெரும்பாலான பசங்களுக்கு 18 வயசில் வர அதே குழப்பம் தான் சுரேஷுக்கும் வந்திருக்கு, ஹார்மோன் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை, அவனுடைய தனிமை, பேரண்ட்ஸோட இக்னரன்ஸ். சுரேஷ், சாந்தி கிட்ட சொல்லியிருக்கேன், மறக்காம டிஃபன் சாப்பிட்டுடு. என்ன சுரேஷ், சாந்தி கிட்ட ஞாபகப்படுத்திருக்கேன்ப்பா, இன்னைக்கு மறந்துடாம கரண்ட் பில் கட்டிடு. ஏடா வச்சுட்டு போட்டுமா? சாந்தி, உள்ள கொஞ்சம் துணி இருக்கு. Thank you.
சுரேஷ் என்னாச்சு ஐயோ பிளேடு பட்டுடுச்சா காட்டு வெச்சுக்கோ குக்கர் சவுண்ட் கேக்குது நான் கிச்சனுக்கு போயிட்டு வந்துறேன் முதுமையில தனிமை கொடுமைம்பாங்க ஆனா இளமையில தனிமை ரொம்ப ஆபத்தானது பத்து பசங்களோட கலந்து உறவாடி படிப்பு குதூகலம்னு இருக்க வேண்டிய வயசுல பாவம் சுரேஷ் வீடே கதின்னு இருந்தான் அவனுக்கு அவனோட வயசுல ஃப்ரெண்ட்ஸுகளே இல்லாமல் போனது ஒரு பெரிய ஆச்சரியம் வேலைக்காரி 11 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவா அதுக்கப்புறம் சுரேஷ்க்கு வெறுமை தான் அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக சுற்றி வருவான் அப்போ தான் அந்த ராங் கால் அவனுக்கு வந்திருக்கு அந்த கால் உன் ஒய்ஃப் மேகலா பண்ணது உன் நம்பருக்கு பண்ணது ஹலோ ஹலோ ஆனால் தப்பா அவன் நம்பருக்கு கனெக்ட் ஆயிடுச்சு என்னடா பண்ணுறேன் அப்படி ஒரு இனிமையான பெண் குரலை சுரேஷ் அவன் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை காலையில் நான் தூங்கி முழிக்கிறதுக்குள்ள நீயா என்னென்னவோ பண்ணிட்டு போயிட்டேன் இப்போவா பார்க்கலாம் உனக்கு பிடிச்ச சாரியில் தாண்டா நான் இப்போ இருக்கேன் அந்த குரலுக்கு சொந்தமான பொண்ணு கற்பனைக்கும் எட்டாத அழகோடு அவன் மனசுக்குள்ளே குடியேறிட்டா அந்த பொண்ணு வேற யார் இல்லை மேகலா உன் ஒய்ஃப் மேகலா நமக்கு இன்னும் 3 அவஸ்தா இருக்கு அதுக்குள்ள எல்லா இடத்தையும் முடிச்சாகணும் ஹலோ கணேஷ் நான் அப்புறம் பேசுறேன் மேகலா பிஸியா இருக்கேன் ஹலோ கணேஷ் இவ்வளவு நேரம் உன் கூட தானே நான் பேசிட்டு இருந்தேன் நானா உங்கிட்டியா நான் எப்ப பேசுறேன் நான் அப்புறம் பேசுறேன் மேகலா புருஷன் நினைச்சு யாரோ ஒரு தப்பான ஆள்கிட்ட பேசிட்டோமேன்னு மேகலாவுக்கு குழப்பம் வலிய வந்த தேவதையை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சுரேஷுக்கு தவிப்பு அ
அன்னைக்கு முழுக்க மேகலா நிம்மதி இல்லாம இருந்தா. மேகலா, ஹே, உலகத்தில் எந்த பொண்ணுக்கும் வராத ஒரு கனவு அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு வந்தது. தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த தப்புக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்ட மேகலா அந்த நிமிஷமே அதை மறந்துட்டு தன்னோட உலகத்துக்கு வந்துட்டா. அவளோட உலகமும் உன்னோட உலகமும் ஒண்ணுதானே. And I talked to defense lawyers to find out what they thought about prosecutors. Mm-hmm. Because they were like, oh man, arrogant, this, that. So I used some of that to layer the character, especially at the beginning. This is just how the justice system works. இதனை நீங்க கேட்டது?
தன்னோட ஃபோனில் பேசின பெண் குரலை சுரேஷால் மறக்க முடியல. பொதுவாக சுரேஷ் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணால் இன்னொரு உலகத்துக்கு போவான். அந்த உலகத்துக்கு போனால் அங்கே இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு நிஜ உலகத்தோட நினைவே வராது.
தன் வயசை விட அதிகமான வயசு உள்ள பொண்ணுங்களோட தொடர்பு இயல்பாகவே சுரேஷுக்கு அமைஞ்சிருக்கு. அது கூட அவன் தப்பு பண்ணுறது ஒரு காரணம்னு சொல்லலாம். ஓகே. யாரு? நான் யாருன்னு தெரியுதா? உனக்கு தைரியம் இருந்தா நேர்ல வா, பார்க்கலாம். பார்க்கணும், உன்னை பார்க்கணும். Crossing all the lines. சமூகம் நமக்கு விதிச்சிருக்கிற வாழ்க்கை விதிமுறைகள் எல்லாம் சுரேஷோட வயசுக்கு பெரிய விலங்கா தோணி இருக்கு. தற்காலிகமா சுரேஷ மயக்கி வச்சிருந்த அந்த சாந்தி உண்மையிலே வேலைக்காரி இல்லை, அவர் சீக்ரெட் போலீஸ் ஏஜென்ட். சுரேஷோட அப்பாவுக்கு பெரிய பெரிய புள்ளிகளோட ஹவாலா தொடர்பு உண்டு.
அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தவ அவ. அதுக்காக அவ சுரேஷோட நெருக்கத்தை பயன்படுத்திக்கிட்டா. பணம் வந்துடுச்சு சார். இன்னும் ஒன் ஹவரில் அங்கே டெலிவரி ஆகிடும். இல்லை, கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இதில் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கு, ஆனால் விஸ்வநாதனை கார்னர் பண்ணுறதுக்கு இது பத்தாது.
இன்னும் 1 ஆர் 2 வீக்ஸ் அங்க தங்கனா இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முத முதல்ல சாந்தி உங்ககிட்ட கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் அதுதான். அடுத்த ரெண்டு மூணு நாள் சாந்தி வேலைக்கு வரல. அம்மா கிட்ட கேட்டால் அவள் இன்னும் ஒரு மாதம் வரமாட்டா, அவள் ஊரில் திருவிழா அப்படின்ட்டாங்க. சுரேஷ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். முத தடவையா வீட்டுக்குள்ளேயே கஞ்சா பிடிக்க ஆரம்பித்தான். நிம்மதி தர இடம் கூட அவனுக்கு கசப்பாயிடுச்சு. அவன் மனசு அவங்கிட்ட பேசின அந்த பெண் குரலை சுத்தியே இருந்துச்சு. ஆசைப்படுற ஒரு விஷயம் சில நேரங்களில் ரொம்ப தற்செயலாக கிடைச்சிடும். சுரேஷுக்கு அது நடந்தது. அந்த டெலிஃபோன் குரலுக்கு சொந்தமான பொண்ணு அவனுக்கு தற்செயலாக கிடைச்சான். ஆனால் அவள் கல்யாணம் ஆன பொண்ணுங்கிறது அவனுக்கு முதல்ல தெரியல. அப்படி தெரிய வந்தப்போ அவன் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அவன் மனசு அவனை மேகலாவோட இணைச்சி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு லேட்டா வந்திருக்க, இனிமே பேச மாட்டேன்.
முடியாது மேகலா. கிட்ட வரத ஷூட் பண்ணிடுவேன். இங்க பாரு நான் உண்மையே சொல்றேன். சொன்னா கேளு. சொல்ல மாட்டேங்கற. அடிக்காத. உன்ன அடிக்காதன்றல. சொல்ல. ஷூட் பண்ணிடுவேன். கையில கன் இருக்கு சொன்னா கேளு. விடுடா. விடுறல. சுரேஷால மேகலாவை மறக்க முடியல. அவளை பார்த்த நிமிஷத்திலிருந்து அவனால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. தன்னை மேலும் தனிமைப்படுத்திக்கிட்டு மேகலாவோட சிந்தனையிலேயே இருக்க ஆரம்பித்தான். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உன் வீட்டை கிராஸ் பண்ணுறதும் வெளியே மேகலா தெரியறாளான்னு பார்க்குறதுமே அவனோட வாழ்க்கை ஆயிடுச்சு. மேகலா மேலும் மேலும் அவனை பைத்தியமாகிக்கிட்டே இருந்தான். Thank you.
ஏற்கனவே சாந்தியோடு இருந்த உடல் நெருக்கம், மேகலாவோட புதுசாக ஏற்பட்டிருக்கிற மன நெருக்கம், இந்த ரெண்டும் அவனை எந்த நேரமும் கற்பனையிலேயே இருக்க வச்சுது. நீதானோ
வாசனை என்னை ஒரு முறை கொல்வாயோ, இல்லை உயிர் மெல்லத்தின் வாயோ, என்னை ஒரு முறை கொல்வாயோ, இல்லை உயிர் மெல்லத்தின் வாயோ. ஒரு நொடி நான் சிரிக்கிறேன், இந்த நொடி சுரேஷ். அடுத்த கட்டத்துக்கு நான் தான். உங்கள் வீட்டு நம்பரை கண்டுபிடிச்சி மேகலாவுக்கு ஃபோன் பண்ணான். ஹலோ. ஹாய், என்ன தெரியுதா? யார்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, மேட்ரு தான் முக்கியம். இதை பாரு, நான் சொல்கிறத கவனமாக கேளு. உன்னை பற்றின ரகசியம் ஒன்று என்கிட்ட இருக்கு, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா இப்போ நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிய ஒரு வாழ்க்கை உன் புருஷன் கூட கொஞ்சலா அது காணாம போயிடும். உன்னோட சந்தோஷம் இப்படியே தொடரணும்னா நீ என்ன மீட் பண்ணணும். யார்டா நீ? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க உனக்கு தெரியுதா? நான் போலீஸ்காரன் பொண்டாடி. ஹாய், தலைப்பு நல்லா இருக்கே, போலீஸ்காரன் பொண்டாட்டி. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு வரணும். என்ன புரிஞ்சுதா? மணி இப்போ சரியா 9:10 வரணும். மேகலா ரொம்ப குழப்பமாயிட்டான். காத்துக்கிட்டு இருந்தான், ஆனா அவ போகல. ஹலோ கணேஷ், நான் உங்களை உடனே பார்க்கணும். ஹலோ கணேஷ், ஹலோ ஹலோ. Thank you.
மேகலா வராதத அவனால் தாங்க முடியல. உடனே ஏதாவது செய்யணும்னு அவன் மனசு துடிச்சுது. மறுபடியும் சாந்தி வேலைக்கு வந்துட்டா. ஆனால் இந்த முறை அஃபிஷியலாக இல்லை, அன்அஃபிஷியலாக. என்னதான் தொழிலுக்காக சுரேஷ்கிட்ட அவள் வேஷம் போட்டாலும் அவள் உள் மனசில் சுரேஷ் மேலே ஒரு கரிசனம் இருந்தது. ஆனால் இந்த முறை சுரேஷுக்கு சாந்தி மேலே இருந்த ஈர்ப்பு சுத்தமாக போயிருந்தது. அவன் மனசு முழுக்க மேகலா தான் இருந்தா. சுரேஷ், ஏய் சாரி, ரெண்டு நாளில் வந்தணுன்னு தான் ஊருக்கு போனேன். ஆனால் அங்கே போனதும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சுரேஷ். சரி சரி, நீ கோவப்படாத. இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒரு காஃபி குடிக்கிறியா? சுரேஷ் சாப்பிடு. டே, தட்டை பார்த்து ஒழுங்கா சாப்பிட்ற. எப்ப பார்த்தாலும் ஒரே யோசனை. சுரேஷ், என்னாச்சு உனக்கு? Thank you.
என்னம்மா இப்படி கிடக்குறான், என்னாச்சு இவனுக்கு? காலேஜ் எதுவும் லீவா? ஒண்ணும் புரியலையே. உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டருக்கு என்ன ஃபோன் பண்ணலாமா? ஐயா. ஆ? அது ஏமா இப்படி கிடக்குறான், என்னாச்சு? ஆஹா, நைட் ஏதோ பர்த்டே பார்ட்டியா, அதான் இன்னும் எந்திரிக்கல. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சுரேஷ் எந்திரிச்சிடும், நான் பாத்துக்கிறேன். ம், அவ எந்திரிச்சது எனக்கு பேச சொல்லுமா? என்னங்க, டிரைவர் வந்துட்டானா பாருங்க. சுரேஷ், 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 வச்சிக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள. வாடி வா வா, சும்மா சூப்பரா இருக்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னது இது? இதுவா மருந்து மேகலா? தொண்டை கட்டி இருக்குல்ல, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? இந்த மாதிரி ஒரு மருந்த நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. உண்மையிலே பார்த்தது இல்லையா? சொல்லவே இல்ல. அப்ப வா, இப்பவே குடிக்கலாம். வா மேகலா, வாண்டல வா. ஒன்னும் பண்ணாது, நான் சொல்றேன்ல, சும்மா ஜஸ்ட் கொஞ்சமா. கரண்ட் வேற போச்சு பாரு. கரண்ட் போச்சா? நீ இங்கே உட்காந்துட்டு, நான் போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன்.
வெளியில எப்படி மெயின் ஆஃப் ஆயிருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கிச்சன் குள்ள வரல? நான் வரலையே. ஏன் என்னாச்சு? ஒண்ணுல. சரி சரி வா, மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். வா. நான் சொல்றத கவனமா கேளு. உன்னோட செல்லுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ கிளிப் அனுப்பியிருக்கேன், அதை பாரு. அம்மா, படம் எப்படி இருந்தது? இப்படி பண்றதுக்கு கூட எவ்வளவு தைரியம்? ஏய், ஏன் இப்ப கத்துற? உனக்கு ஏற்கனவே நான் ஒரு டைம் கொடுத்தேன், ஆனா நீ தான் வரல. இப்போவும் உனக்கு சான்ஸ் தரேன், ஒழுங்கா வந்துரு. இல்ல இப்ப நான் உனக்கு அனுப்புன படத்தை வேர்ல்டு ஃபுல்லா நெட்ல பரப்பிடுவேன். சிட்டில இருந்து பனையூர் போற ரூட்ல 13 கிலோமீட்டர் தள்ளி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒன்று இருக்குது. கால் டாக்ஸிக்கு 200 ரூபாய், ஆட்டோனா 100 ரூபாய். இன்னும் அரை மணி நேரத்தில் நீ அங்கே இருக்கணும். Thank you.
இருட்டில் நடந்தது ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை இன்னைக்கு வெளிச்சத்தில் நடக்கணும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நான் திரும்ப வரவே மாட்டேன். ஹலோ,
ஓ காட், இத பாரு கணேஷ், எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா உன் வைஃப் தப்பு பண்ணிருக்கவே மாட்டா. டோன்ட் வரி கணேஷ், ஐ எம் டெல்லிங் யூ, இவன் தான் அவளை கடத்தி இருக்கணும். Yeah.
வாங்க சீக்கிரம் வாங்க மணி நீங்க அங்க போங்க சார் நீ என்ன ஃபாலோ பண்ணு Oh!
மேகலா 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 எங்க இருக்க மேகலா 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 எழுந்திருமா மேகலா மேகலா என்னாச்சு எழுந்திரு கணேஷ், எந்த ஒரு மனுஷனும் திட்டம் போட்டு குற்றம் செய்கிறது கிடையாது. ஏதாவது குற்றம் செஞ்சுருந்தான்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அந்த குற்றங்களை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டா 90% குற்றங்களை நாம் தவிர்க்கலாம். ப்ளீஸ் கம். கணேஷ் டாக்டர், இப்போ சுரேஷுக்கு தேவை தண்டனை இல்லை, ட்ரீட்மெண்ட். சுரேஷோட தப்புக்கு காரணம் அவனுடைய வயசு மட்டும் இல்லை. அதனால் போலீஸ்காரனாக உன்னோட கடமை ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, அவனை திருத்தணும். இவனை எங்கிட்ட விட்டுரு. இன்னும் 3 மாதத்தில் புது சுரேஷாக மாற்றி அனுப்பி வைக்கிறேன். கணேஷ், கணவனாக நீ செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இருக்குது. மேகலாவை இந்த பாதிப்புலேருந்து வெளியில் கொண்டு வரணும். எல்லாத்தையும் மறந்து பழைய மேகலாவாக மறுபடியும் வரணும். அது உன் கையில் தான் இருக்குது. பார்த்துக்க. வரேன். தேங்க்யூ டாக்டர். ஹலோ
சிலிர்க்கின்றேன் எந்த நோயிரேனில் நீதானோ மறுநொடி நீ சிலிர்க்கின்றாய் அட உனக்குள்ளே நான் தானோ உன்னோடுதான் என் வாசனை என்னோடுதான் உன் வாசனை